மாற்றம் தானா வரும், மாற்றத்தை நீங்க தேடி போகணும். மாற்றம் உங்கள் வீடு தேடி வரும். அது எப்படி வரும்? அதை நீங்க நடைமுறைப்படுத்துறாதான். நமக்கு என்ன பிரச்சனை, நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நினைக்க கூடாது. இன்னைக்கு ஒட்டுமொத்த வன்னிய சமூக மக்களும் ஒன்று திரண்டு போராட வேண்டும். அதாவது தப்பு பண்ணவனை தண்டிக்காத, தப்பே செய்யாதவங்க மேல பழி போடக்கூடிய இந்த தமிழ்நாடு காவல்துறைக்கு சரியான பாடம் புகற்ற வேண்டும். இந்த வழக்கு எண்ணை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கு எண் 265/2022 இந்த வழக்கை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், டிஜிபி சைலேந்திர பாபு அவர்களுக்கும் இந்த காணொலி வாயிலாக எங்களது கோரிக்கையை அனுப்பி வைக்கிறோம். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இதே நிலைமை மறுபடியும் வரக்கூடாது. சொல்றேன் பாருங்க, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அட்வொகேட் மேல ஒரு என்ன சம்பவம் அப்படின்னா, ஒரு பெண்மணி வந்து அவங்க ஹஸ்பண்டை பிடிக்கல, அவங்களுக்குள்ள குடும்ப தகராறு, அவங்க டைவர்ஸ் வேணும்னு அப்ளை பண்ணிருக்காங்க. அந்த வழக்கை பதிவு பண்ண இன்ஸ்பெக்டர், வழக்கை பதிவு பண்ண அட்வொகேட் மேல பக்கத்தில் உள்ள லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல, அதாவது திட்டக்குடி காவல் நிலையத்தில் 25,000 ரூபா காசு கொடுத்து அந்த அட்வொகேட்டுக்கே தெரியாம என்கொயரியே இல்லாமல் அவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் கொடுக்காங்க. நான் அப்போ கேட்குறேன், உங்களுக்கே தெரியாம உங்களை என்கொயரியும் பண்ணாமல் கள்ளக்காதல் இருக்கு அப்படின்னு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்களே, இதுக்கான ஆதாரம் என்ன இருக்குது அந்த காவல்துறை அதிகாரி கிட்ட? எப்படி நீங்கள் இதை ஏற்றுக்கிட்டீங்க? நீங்கள் ஏன் போய் திரும்பி கேட்கல அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இதை நான் கேட்க போனால் என்னோட மானம் போயிடும், நாளைக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன் போகணும், போலீஸ்காரன் என்ன நோக்கி வரணும், ரெண்டு பேரும் போனால் தான் எங்களுக்கு வருமானம் அப்படின்னு. இந்த சூழல் மாறணும், இந்த சூழலை நம்ம தான் மாற்றணும், அதுவா மாறாது. அதே மாதிரி பெண்ணாடம் காவல் நிலையத்தில் முன்னாள் பணிபுரிந்த ஆசை தம்பி என்ற ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ஸ்கூல் படிக்கிற 10வது படிக்கிற பொண்ணு, பாதிக்கப்பட்ட பொண்ணு, தலையில வெட்டுக்காயப்பட்டு விருதாச்சலம் ஜிஹெச்சியில ஏர் என்ட்ரி போட்ட ஒரு பெண் மீது பொய் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறார். ஏன் இப்படி பதிவு பண்ணியிருக்கேன்னு கேட்ட, நீ என்ன பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவா, 110 வழக்கு பதிவு பண்ணுவோம்னு சொல்லி பேசுறார். அதை வீடியோ எடுத்து கொடுத்தோம். அப்போ இருந்த டிஎஸ்பியும் விருதாச்சலம் டிஎஸ்பியும் கடலூர் மாவட்ட எஸ்பியும் கைது பண்ணல. அந்த இன்ஸ்பெக்டர், அந்த சப் இன்ஸ்பெக்டர் கைது பண்ணல, விசாரணை கமிஷன் அமைக்கல, சஸ்பென்ஷன் கூட பண்ணல. இப்படிப்பட்ட தமிழக காவல்துறையில் இருக்கும் கலைகளை எடுக்கவே நாங்கள் புறப்பட்டுள்ளோம். தமிழக மக்களே, பொறுத்தது போதும், பொங்கி எழுங்கள், உறங்கியது போதும் விழித்தெழுங்கள். புரட்சிகரமான மாற்றங்களை கொண்டு வர புறப்படுவோம். புதியதோர் தமிழகம் படைத்திட புறப்படுவோம். தமிழ்நாடு காவல்துறையில் அராஜகம் செய்து வரும் ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளையும் களையெடுப்போம். ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியின் மீதும் பல்வேறு வழக்குகளை, பல லட்சம் வழக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். இது மட்டும் இல்லாம இந்த எஸ்சி எஸ்டி ஆக்ட், அதாவது வன்கொடுமை அன்டச்சபிலிட்டி சொல்றாங்க, இந்த அன்டச்சபிலிட்டி ஆக்ட் ஒன்று இருக்கு, இந்த எஸ்சி எஸ்டி ஆக்ட உடனடியா ரத்து செய்ய கோரி திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த காணொலி வாயிலாக 300+ மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அதிகாரிகளின் சார்பாக கோரிக்கையை அனுப்பி வைக்கிறோம். அதாவது அவங்களே வந்து பிரச்சனை பண்ணுவானுங்க, எஸ்சி கம்யூனிட்டியில உள்ள ஆளுங்க, ஆனா அவங்களே ஒரு எஸ்சி எஸ்டி ஆக்ட பேஸ் பண்ணி ஒரு வழக்கு பதிவு பண்ணுவாங்க. ஏன்னா அது நான் பெயிலபிள் அஃபென்ஸா மாறுமா? ஆனா இவன் தான் ஜாதி கலவரத்தை உண்டாக்குவானா? ஆனா அது வெளியில தெரியாதான். இந்த நிலைமை மாறணும், இதை நம்ம மாற்றணும். 66 வருடங்கள் ஆகி இன்னைக்கு நிறைய கலப்பு திருமணங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல அன்டச்சபிலிட்டிங்கிற வேர்டுக்கும் அந்த சட்டத்துக்கும் தமிழ்நாட்டுல இனி வேலை இல்லை அப்படிங்கிறத பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்துறேன். அதாவது சம்பந்தமே இல்லாம பிரச்சனை பண்ண ஒருத்தனுக்காக தமிழ்நாடு காவல்துறை ஆய்வாளரான குமார் எஸ்சி எஸ்டி ஆக்ட்ல நான் வழக்கு பதிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லியிருக்கார். அதாவது இந்த சட்டம் இருக்கிறதுனாலதான் ஒரு காவல்துறை அதிகாரியும் இந்த சட்டத்தை தவறா பயன்படுத்துறாங்க. இவங்களுக்கு சட்டம் இருந்தா தானே இந்த சட்டம் இனி இருக்கக்கூடாது. இந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் கூறும் காரணங்களை சரியாக புரிந்து கொண்டு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக எனது கோரிக்கையை அனுப்பி வைத்து உங்களிடமிருந்து உங்களில் ஒருவனாக உங்கள் வீட்டு பிள்ளையாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.